அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்றைய சட்டத்தொடரில் காசோலை தொடர்பான வழக்குகள், காசோலை தொடர்பான சிக்கல்கள், அதிலிருந்து விடுபடுவது இல்லை அதில் வந்து எப்படி சிக்காமல் இருப்பது, அது தொடர்பான விவரங்களை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இந்தியா தொடர்பு, இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்திலுமே வந்து ஜென்ரலாக ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா பண்ட மாற்று முறை தான் பயன்படுத்தினாங்க. நான் அரிசி வச்சுருக்கேன், கோதுமை கூடு, கோதுமை வச்சுருக்கேன், எனக்கு வந்து ரவை கூடு, இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை நம்ம வாங்கிட்டோம். அதற்குண்டான தன்மையை பொறுத்து அதிகமாகவோ கம்மியாகவோ குறைவாகவோ கொடுத்து வாங்கப்பட்டிருந்த சமயத்தில் தான் நாணயம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பொருளுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி அதுக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த காலத்தில் இருந்த செப்பு நாணயங்கள் இப்படி ஒவ்வொரு நாணயங்கள் மாற்றப்பட்டு அப்புறம் அது தாள்களாக்கப்பட்டது. தாள்களாக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய தொகையை கொண்டு போயிட்டு ஒரே நேரத்தில் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்ற முடியாது அப்படின் பொழுது அதுக்கு உண்டான பற்றுச்சீட்டுகள் நிறையா, வரவு சீட்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இறுதியாக வந்து வங்கிகள் உருவாக்கப்பட்ட பிறகு வங்கிகளில் காசோலைகள் வழங்கப்பட்ட காலகட்டமாக முன்னேற்றம் அடைஞ்சுது. இன்றைய காலகட்டத்தில் வந்து அது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலயமாக ஜிபே அது இதுன்னு வந்திருந்தாலும் இந்த காசோலையானது பெரும்பான்மையான வங்கி வர்த்தகங்களில், வங்கி பரிமாற்றங்களில், பண பரிமாற்றங்களில் வந்து மிக அதிக அளவில் புழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இப்போது ஒருவர் மற்றொருவரிடம் கடன் வாங்கும்பொழுதோ, வங்கிகளிடமோ அல்லது கடன் நிறுவனங்களிடமோ கடன் வாங்கும்பொழுது, அவசர தேவைக்காக வாங்கும்பொழுது அவசரகதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வங்கியில் தேதி, ரூபாய் எவ்வளோன்னு குறிப்பிடாமல் வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு வெற்று செக்காக கொடுத்து விடுவது வாடிக்கையாக வழக்கமாக இருக்குது. இது வந்து பலரும் பலவிதமாக மோசடியில் ஈடுபடுவது பெரும்பான்மையாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வாங்குகிற அவசரத்துலேயோ இல்லை அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையிலோ நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து அந்த செக்கை உங்களுக்கு எதிர்ப்பாக எந்த விதமாக வேணால் பயன்படுத்தலாம். ஆகவே நீங்கள் வந்து ஒவ்வொருவரிடம் வந்து ஒரு காசோலை வழங்கும் பொழுது நீங்கள் தேதி குறிப்பிடாமல் வழங்கினாலும் அந்த ஒரு தனியாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு எழுதி வாங்கிக்கணும். அப்படி எழுதி வாங்கும்போது குறிப்பிட்ட இந்த காசோலையை இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நான் இந்த தேதிக்குள்ளே பணம் கொடுக்கலன்னா நீங்கள் இந்த தேதிக்குள்ளே பயன்படுத்திக்கலாம், அதுவும் இவ்வளோ ரூபா வரைக்கும் தான் நீங்கள் வந்து இந்த காசோலைக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் இதில் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சப்போ அந்த மாதிரி எழுதி வாங்கிட்டு கொடுக்கறது மிக சால சிறந்த ஒரு விஷயந்தான். ஆனாலும் அதுவே வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு எஃபெக்டை கொடுக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து காசோலையில் எவ்வளோ தொகை எழுதுகிறோமோ எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அதுக்காக ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவர் வந்து ஒரு 6 மாதம் கழித்து, ஒரு 1 வருஷம் கழித்து அந்த செக்கை போடும்போது அதில் 10 லட்சம் ரூபா எழுதி நீங்கள் போட்டிருந்தாலும் நீங்கள் அவருக்கு 10 லட்சம் ரூபா தான் கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பீங்க. ஆகவே வெற்றி செக்கை நீங்கள் கொடுக்கும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் வெற்றி செக்கை கொடுக்கறத தவிருங்க. தேதி குறிப்பிடாமல் படம் கொடுக்கலாம், ஆனால் வெற்றி செக்கை கொடுக்காதீங்க. ஒரு ஏற்கனவே வந்து இது சிவில் நடைமுறையில் இருந்த இந்த காசோலை மோசடி வழக்குகளை குற்றவியல் நடைமுறைக்கு மாற்றினதுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேர் வந்து மோசடியாக காசோலை வழங்கி பிறகு வந்து அவர்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை என்று தெரிந்துமே காசோலை வழங்கிவிட்டு கடனை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகிடுவாங்க, கொடுக்காமல் இழுத்தடிப்பாங்க. சிவில் வழக்கு தானே, 20 வருஷம் 30 வருஷம் இழுத்துடலாம் அப்படின்னு இந்த சமயத்தை வந்து மாற்றி கடன் கொடுத்தவருக்கு இதனால் நிறைய சிரமத்துக்குள்ளாகிறாங்கன்னு சொல்லி நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இது வந்து குற்றவியல் வழக்காக மாற்றிருக்கிறதால நீங்கள் வந்து கைது செய்வதற்கும் உங்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கும் நிறைய வழிவகைகளை வந்து இந்த சட்டம் வந்து உருவாக்கியிருக்கு. ஆகவே வந்து நீங்கள் தெரியாமல் கொடுத்துருந்தாலோ காசோலையை கொடுத்து நீங்கள் பணம் பெற்ற பிறகு அந்த கடனை திரும்ப அடைத்து விட்ட உடனேயே அந்த காசோலையை வாங்கி கொண்டு உங்களுடைய கடன் தொகையை செலுத்துங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவர் அந்த காசோலை தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லும்போது நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அவர் போய் வங்கியில் செலுத்தி அந்த பணம் இல்லாமல் திரும்பிடுச்சு அப்படின்னா உங்கள் மேலே வந்து குற்றவியல் வழக்குகள் பாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பாயும். ஆகவே வந்து நீங்கள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா எழுதி வாங்கிக்கோங்க, நான் பணத்தை இந்த தேதியில் கொடுத்துட்டேன், உங்ககிட்ட இந்த தேதியில் இவ்வளோ வாங்கியிருந்தேன், அதை வட்டியோடு இந்த தேதியில் திருப்பி கொடுத்துட்டேன். ஆகவே வந்து நீங்கள் காசோலை தொலைஞ்சிருந்த எண்ணிட்ட காசோலையானது தொலைஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் அந்த காசோலை இனிமேல் கிடைத்தால் என்னிடம் ஒப்படைத்து விட வேண்டும், அப்படி கிடைத்து நான் அதை வங்கியில் செலுத்த மாட்டேன், பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கோங்க.
ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இதில் நிறைய பாதிக்கப்பட்டவர்களும் அதிகம், காசோலை மோசடிகள் செய்பவர்களும் அதிகம், அதே சமயத்தில் காசோலைகளை கொடுத்து விட்டு பாதிக்கப்பட்டவர்களும் அதிகம். ஆகவே தான் இந்த விழிப்புணர்வு பதிவு நம்ம வெளியிடுறோம். ஆகவே வந்து நீங்கள் காசோலை கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க, குற்ற வழக்கில் சிக்காமல் தப்பித்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.